ஸோ ஹேகேஸ் நான் அவங்க இடத்துல என்ன பண்ணி ஸோ இன்றைக்கி வந்து சண்டே வேண்டிய செஷன்ஸ் உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் இப்படி ஓ நான் பார்த்துட்டு வரலாங்களா சௌமியா பாட்டி பட்டி அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா மனம் எல்லாத்தையும் விட்டுடுச்சுன்னா அந்த நிலையில் இருப்பது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்போது எதுக்காக என்ன செய்யணும்னு தெரியாமல் எதுக்கு இருக்கனு கூட தெரியாமல் பிடிபற்ற நிலை அப்படி அந்த நிலையில் இருப்பது கூட ரொம்ப கடினமாக இருக்கிறது அதாவது கடினமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரும்பொழுது நீங்கள் இன்னும் முழுமையான எண்ணமற்ற நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறது கிடையாது ஸோ அப்படி ஒரு கற்பனையில் வேணால் நம்ம இருந்துக்கலாம் நான் அந்த நிலையில் இருக்கேன் இருக்கேன்னு சொல்லிவிட்டு பட் அப்படியெல்லாம் இல்லை எண்ணமற்ற நிலையில் இருக்கும் பொழுது ரொம்ப சுகமான ஒரு இதாக ஒரு ஒரு சூழலாக இருக்கும் அமைதியாக இருப்போம் அது உண்மைதான் இல்லைன்னு இல்லை எந்த ஒரு செயலும் ஓடாது அப்படி செயல் செய்தாலும் கூட மனமானது அமைதியாக இருக்கும் பரபரானு இருக்காது நம்மளை போட்டு வாட்டி வதங்காது நம்ம வாட்டுக்கு நம்ம உண்டான வேலையை அப்படியே அமைதியே நம்ம வாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்போம் மனசு பாட்டுக்கு ஒரு மாதிரி அமைதியான அந்த சூழலில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் உண்மையாலுமே எண்ணம் மற்ற நிலை ஒன்று எடுக்கணும் அப்படின்னு நினைப்போம் அந்த எண்ணமெல்லாம் வரும் எடுப்போம் வைப்போம் நம்ம பாட்டுக்கு வேலையும் இருப்போம் அதை தவிர்த்து மித்த எந்த எண்ணமும் வராது பேசாமல் அமைதியாக உட்காரணுமா பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருப்போம் சரிங்களா ஸோ அந்த கடினமாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே வரும்பொழுது நம்ம இன்னும் என்ன என்ன மற்ற நிலைக்கு போகலை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி ராதாகிருஷ்ணன் மாணிக்க வாசகம் அவர் என்ன கேட்குறாருனா ஒரு இந்த வழக்கமாக இருக்கிறது தான் இப்போ நம்ம வந்து தியானத்துக்கு உட்கார்றோம் இல்லைங்களா உட்காரும் பொழுது கால் மறந்து போயிருது இல்லாட்டி குறுகுறுன்னு ஆகுது இது வந்து இந்த உடல் மேலே வந்து ஒரு கவனத்தை கொடுக்குது ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது அந்த உடலையும் மறந்த ஒரு நிலை புலனுணர்வு அப்படிங்கிறத மறந்த ஒரு நிலைக்கு போக முடியாமல் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயிற்சி தான் என்ன பண்ணணுன்னு நினைக்கிறேன் காலை வெட்டியாக தூக்கி போட்டுற முடியும் ஸோ எல்லாம் பயிற்சி தான் ஸோ இப்போ ஒரு நாள் படப்படம் அந்த உடல் வந்து அதற்கு பழகிக்கும் அப்போ அதற்கு மேல வந்து அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது ரத்த ஓட்டம் வந்து அந்த இடத்துல சீராக போக முடியாமல் தடைபடுறது அப்படிங்கிறதுனால தான் நமக்கு அந்த இடத்துல விருக்குது இல்லைங்களா அந்த நம்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விருக்க தன்மை வர்றது அது பழக பழக என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால் நம்ம நார்மலாக அந்த பிளட் ஃப்ளோ இருக்க ஆரம்பிக்கும் ப்ராக்டிஸ் தானேங்க எல்லாமே இப்போது ஒரு சைக்கிள் ஓட்டுறோம் நாலு சக்கரத்தில் ஓட்டினா அப்புறம் ரெண்டு சக்கரத்தில் ஓட்டி இன்றைக்கி ஒரு ஒரு சக்கரத்தில் கூட ஓட்டுறது ஆளு உண்டு இல்லையா அது மாதிரி எல்லாம் பயிற்சி தானே பண்ண பண்ண சரியாக போயிடும் அடுத்து ரெண்டாவது அவரை என்ன கேட்குறாருனா இஸ் டிசாயர்ஸ் எக்ஸாஸ்டட் இன் அவர் ட்ரீம்ஸ் டு பி கவுண்டட் ஓ நமக்கு என்னென்னலாம் விருப்பங்கள் இருக்கோ அது கனவுகளில் வந்து முழுமையாக அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கப்படுமான்னு கனவு நிலை விழுப்பு நிலைனே ஒன்று கிடையாது அப்படிங்கிறதான் ஆன்மீகத்தினுடைய ஆணித்தனமான ஒரு வேறு பட் கனவுல வந்து நம்மளுடைய விருப்பத்தை காண்றோம் அதில் வந்து முழுமையாக வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்பொழுதைக்கு நம்ம விழிப்பு நிலைன்னு சொல்லக்கூடியது இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஸ்டேட்டு அந்த எண்ணம் இப்போ இருக்கக்கூடிய இடத்துலையும் மேல் இழலை நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அப்போ சந்தோஷம் தானே கனவுல வாழ்ந்த என்ன நெஜத்தில் வாழ்ந்த என்ன அந்த எண்ணம் எப்போ மேலிடாமல் இருக்கோ அப்போ அந்த எண்ணத்தை வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம்னு ஒருத்தோம் அது வரைக்கும் அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஜெயராமன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா தேர்ட் ஐயில் வரும் விஷன்ஸுக்கு என்ன அர்த்தம் தேர்ட் ஐயில் விஷன்ஸ் வர்றதில்லைங்க தேர்ட் ஐனால் விஷன்ஸ் வருதான்னு கேட்டால் ஒரு வகையில் அது உண்மைன்னு சொல்லலாம் நம்மளுடைய தியானத்தில் பொழுது எடுத்தொன்னையே நம்மளுடைய மூன்றாவது கண் தியானம் அப்படின்னு நம்ம அங்கே போயிடுறோம் அதை ஆக்சுவலாக பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நம்ம அந்த பிராணிக்கிலிங்கெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா அதில்லாம் படிக்கும்போது ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லி தருவாங்க இப்போ ஒரு ஒரு சக்கரத்து மேலே அதிகமாக கவனம் வைக்கும்பொழுது அந்த சக்கரம் வந்து நல்ல விரிவடையும் அது நல்ல பிரகாசமாக விரிவடையும் அது நல்ல எனர்ஜி உள்ளே வாங்கிக்கும் மித்து இருக்கிறதெல்லாம் அடி வாங்கிரும் அப்போது பூர்வமத்தி வந்து நம்ம மேலே நல்லா பெருசு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிடிப்பற்று நிலை இந்த ஞானத்திற்கு போகக்கூடிய அந்த நிலை அப்படியெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த கீழே இருக்கக்கூடிய மூன்று சக்கரங்கள் இருக்கு பாருங்க மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லி இதுதான் செயல் செய்வதற்குண்டான ஒரு மு முக்கியமான இருக்கக்கூடிய சக்கரங்கள் இது மூணு அதனுடைய செயல்பாடுகள் அப்படியே ரொம்ப சின்னதாக இந்த இந்த காட்டிலும் அதெல்லாம் குறுகியிருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஜட மாதிரி உட்காந்து என்னத்தை போயிங்க என்ன வேலை செஞ்சால் ஆமாம் பண்ணலாம் இப்படியே இருப்பாங்க இதுதான் என்ன ஆகி போயிடுது அப்படின்னு சொன்னால் இந்த இறைநிலையை நாடி போகிறவங்க எல்லாம் சோம்பேறின்னு சொல்லக்கூடிய பேர் வந்துருச்சு ஆனால் உண்மையாலுமே ஞானியர்கள் சோம்பேறிகள் கிடையாது ஞானியர்கள் பாருங்கள் இப்போ நம்ம போகநாதரனுடைய ஏழாயிரத்துலேருந்து நம்ம என்ாக்ஸில் வீடியோ பார்த்தோம் வாசியோகம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதில் போகநாதர் என்ன சொல்லுவார் கீழிருந்து அந்த சக்தி மேலே ஏற்றி வரணும்பாங்க நம்மளுடைய பிகமிங் சூப்பர் நேச்சுரல் ப்ளேலிஸ்ட்டில் அவர் என்ன டாக்டர் பென்ஸ் என்ன சொல்கிறார் கீழிருந்து மேலே கொண்டு தான் சொல்லுவார் பிராணி கீழிங்கில் என்ன சொல்லித்தருவாங்க தருவாங்க இருந்து மேலே தான் சொல்லி தருவாங்க எந்த சிதர்கள் நூல்கள் எடுத்திங்கனாலுமே மூலாதாரத்தில் கணபதி விழிப்படைந்தாலே நமக்கு எல்லாமே சித்திக்கும் அப்படிங்கிற அப்போ அங்கிருந்து அந்த சக்தி மேலே கொண்டு போகணும் எடுத்துண்ணியை இப்படி கண்ணை முன்னாடி பார்த்துட்டு உட்கார்ந்தோம்னா அது வாட்டுக்கு வேலை செய்யும் ஆனால் என்ன ஆயிரும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மூலாதாரமெல்லாம் சுருங்கி போச்சு அப்படின்னு வச்சுங்களேன் அதனுடைய செயல்பாடுனுடைய தன்மை குறுங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த தியானம் செய்வதற்கே நமக்கு விருப்பம் அப்படிங்கிறது வராது சோம்பேறித்தனம் தட்டிடும் ஸோ அதனால் இந்த கீழேருந்து அப்படி மேலே போனோம் அப்படி இப்படி மூன்றாவது கண் விழிப்படையும் பொழுது ஒரு சிலது இந்த சராசரி நிலைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலதெல்லாம் கனவு ரீதியாக ஒரு சிலருக்கு கண்ணுக்கு நேராகவே தெரியக்கூடிய தன்மைகள்லாம் வரும் எஸ் இது மூன்றாவது தான் வேலை செய்தா அப்படின்னு கேட்டால் இல்லை மூலாதாரம் முழுமையாக விழிப்படைந்தாலே இது இருக்கக்கூடிய நிறைய தன்மைகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மூன்றாவது கண் ஆக்சுவல் நம்மளுடைய அடுத்த ஒரு பிளேனுக்கு இருக்கக்கூடிய இதை வந்து கேட்டை ஓப்பன் பண்ணி விட்றோம் ஸோ அது அதனுடைய அனுபவம் இன்னும் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அவங்க இன்னொன்று கேட்குறாங்க இப்போ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஒன்று செய்யணுன்னு தோணும்போது நமக்குள்ளே ஒன்று செய்யணும் ஒரு நேரம் சொல்லுது ஒன்று செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரெண்டில் எதை ஃபாலோ பண்ணுறது ஸோ எதை நான் வந்து எடுத்துக்கிறது நம்மளுடைய இன்ட்யூஷன் அப்படிங்கிறது எதை பொறுத்து எடுத்துக்கிறதுன்னு ஒரு செயலை செய்கிறீங்க செய்யும் பொழுது மனசு வந்து எந்த தொந்தரவும் பண்ணாமல் அது வாடகைக்கு அமைதியாக விட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா செய்யலாம் அப்படின்னு தோணும் இல்லை நம்மளுக்கு ஆர்வம் புத்தி வந்து சொல்லும் ஏ அது நல்லா இருக்குல்ல ஆர்வமாக இருக்குல்ல அப்படின்ட்டு ஆனால் உள்ள ஒரு குறுகுறுக்கும் அந்த உள்ளுரை குறுகுறுக்குதுன்னா இப்போ நம்ம ஆகாத காரியம் செய்யறோம்னு அர்த்தம் ஆனால் மூளை வந்து பரவாயில்ல செய் செய் செய்ய சாக்கு கண்டுபிடிக்கும் அதை செய்கிறதுக்கு உள்ளுற வேண்டான்னு சொல்கிறதுக்கு நிறைய காரணம் சொல்லும் பொழுதும் இந்த சாக்கு கண்டுபிடிக்கும் செய்ய செய்யின்னு அங்கே தான் நம்ம வந்து நம்மளுடைய மனசு அலைவாயை விடாமல் நம்மளுடைய இன்டிஷன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஆன்மா என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிறது நல்லது அப்போ வேண்டாம்னு வேண்டான்னு சொல்லுது அப்படின்னு சொன்னால் அதை உடனே அதை நிறுத்திடணும் செய்கிறதுக்கு போகிறதுக்கு கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்தது லைஃப் ஆஃப் யோகி அவர் என்ன கேட்குறாருனா எல்லாமே நாமே வாங்கி வந்த வந்தால் தானே கருவறையில் இருக்கும்பொழுது அம்மாவின் எண்ணங்கள் செயல்கள் நம் வாழ்நாள் முழுவதும் பிரதிபலிக்குமா இந்த இரண்டில் எது சரி ரெண்டுமே சரி அதாவது ஆன்மாக்குன்னு ஒரு என்ன பதிவுகளோடுதான் அது வருது அதுதான் கண்மம் அப்படின்னு சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம கர்மா கர்மா கர்மான்னு ஆகிப்போச்சு இல்லைங்களா என்ன கர்மமோ அப்படி ஆகிப்போச்சு பார்த்திங்களா அதுக்கு தமிழில் வந்து கண்மம்னு பேர் அப்படின்னா என்ன முந்தைய நினைவுகளை நம்ம சுமந்து வரோன்னு அர்த்தம் எல்லா நினைவுகளும் நம்ம கூட வர்றதில்ல எல்லாமே இருந்தாலுமே விழிப்படைந்து இருக்கிறது ஒரு சிலர் தான் அதை நோக்கி மட்டும்தான் இந்த பிறப்பு அப்படிங்கிறது நமக்கு போயிட்டுருக்கும் சரிங்களா இப்போ இந்த கண்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்மா தூக்கிட்டு வரும் அது ஒரு எண்ண இதை வந்து சாதிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு இங்கே வரும் ஆனால் இங்கே இந்த உடலுக்கு இந்த இந்த உடல் எப்படி உருவாகுது இந்த தான் இந்த உடல் உருவாகுதான்னா இந்த ஆன்மா தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு கீழே வருது அப்படிங்கிறது தான் உன்னதமான ஒரு என்ன சொல்கிறது ஆன்மீகத்தினுடைய புரிதல் இந்த இடத்திற்கு வரும்பொழுது என்ன தான் அது முடிவு பண்ணிட்டு வந்தாலும் கூட நல்லா புரிஞ்சுங்க என்ன தான் அது முடிவு பண்ணிட்டு வந்தாலும் கூட தாயும் தந்தையும் சேர்ந்து தான் இந்த உடல் அப்படிங்கிறது உருவாகுது இப்போ இந்த தாயும் தந்தையும் சேர்ந்து அப்படிங்கும்பொழுது அவர்களுடைய உடல்நிலை அவர்களுடைய மனோநிலை அப்படிங்கிறத பொறுத்து இந்த உடலினுடைய அந்த கட்டமைப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த இடத்துல ரெண்டு நிகழ்வு நடக்குது தாயும் தந்தையும் சேர்ந்து அந்த உடலை உருவாக்குறதுக்கு முற்படும் பொழுது அவர்களுடைய மனோநிலையும் உடல்நிலையும் எப்படி இருந்தது தந்தையோட வேலை அங்கேயோடு நின்றோம் அதுக்கப்புறம் தாய் ஒரு பத்து மாதம் இன்னும் பெரிய பொறுப்பு அந்த இருக்கும் அப்போ இந்த தாயினுடைய எண்ண மாறுதல்கள் உடலில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் இந்த உடலுடைய அமைப்பை சீர்கெடுக்கவோ இல்லை நல்லபடியாக வச்சுக்கவோ முடியும் நம் ஆன்னை மேலே முடிவு பண்ணிட்டு தான் வருது ஆனால் அது கூட இங்கே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு அதனால தான் என்ன சொல்கிறாங்க அந்த மாதமாக இருக்கிற பொண்ணை வந்து அப்படியே தங்கத்தட்டில் வச்சே தாங்குவாங்க அது ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப முக்கியமான ஏன் ஏன்னா அந்த ஆம்பளையோட குழந்தை தானே அந்த பொண்ணு சோந்துக்கிட்டு இருக்குது அப்போ ஈவன் தொலை தலை த தலைமுறையெல்லாம் அங்கே பாதிச்சிரும் அதனால என்ன ஒன்றுவா ஊராம்புள்ள ஊட்டி வளர்ந்தேன் தாம்புள்ள தானாக வளரும் யார் ஊராம்புள்ள பொண்டாட்டி தாம்புள்ள தானாக வளருங்கிறது அது வயதில் இருக்கக்கூடிய தான் குழந்த சரிங்களா இதுதான் இதுக்கு உண்டான காரணம் அப்போ அந்த பொண்ணுனுடைய மனநிலை அவ்வளோ அமைதியாக இருக்கணும் என்ன சாப்பிடுது என்னை பார்க்குது என்ன கேட்குது என்னை படிக்குது எல்லாமே இன்றைக்கி என்ன பண்ணுறோம் உங்களுக்கே தெரியும் அதனால தான் ஆகாத நிலைகள் எல்லாமே வந்து இன்றைக்கி நிறைய மாறுபாடான தன்மைகள் வருது அதனால தான் ஆன்மீகத்மா நல்ல தெய்வ நம்பிக்கையோட மன அமைதியோடு இருக்கக்கூடிய செயல்களை பார்க்க கேட்க படிக்க அப்படின்னு இருக்கணும் மனசு சாந்தமாக இருக்கணும் அதற்கு இறை வழிபாடு ஆன்மீகம்ங்கிறதான் ஒரே வழி அப்போ தியானம் செய்வது அமைதியாக இருப்பது ஆன்மீக நூட்கள் படிப்பது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்போ இதனுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது அந்த குழந்தையினுடைய உடல் மாற்றத்தில் நூறு சதவீதம் வேலை செய்யும் இப்போ இதுவும் வரக்கூடிய ஆன்மாவனுடைய அந்த ஒரு தன்மையும் சிங்க்கு மட்டும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை தாங்க பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வரக்கூடிய ஆன்மை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது அது அந்த அப்பா அம்மா அதுக்காகனே வேண்டிக்குவாங்க அதுதான் சொல்லுவாங்க வரமிருந்து பெற்ற பிள்ளை அப்படின்னா அப்போது அந்த கணவனும் மனைவியும் அப்படியே ஆஹா கல்யாணம் ஆயிடுச்சி இன்னைக்கு ஜாலியாக இந்நிலையில் இருந்து அப்படி இல்லாது சரிங்களா ஏன்னா ஒரு தலைமுறையை நம்ம உண்டு பண்ணி கொடுக்குறோங்கிறது ஒரு பெரிய ஒரு கடமை இல்லைங்களா அப்போ பெற்றோர்கள் எப்படிப்பட்ட அந்த குழந்தையை வந்து இறைவனிடம் வேண்டி பிறகு இவர்கள் ஒன்று சேரணும் தன்னுடைய தலைமுறையை காப்பாற்றணும் இந்த சமுதாயத்திற்கு நல்ல பிள்ளையாக அது இருக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட திருஞான சம்பந்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா என்ன வேணாரு சைவம் தழைக்காமல் பிற மதங்கள் இங்கே வந்திருக்கு சைவம் தழைக்க எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லி அவரும் அவருடைய மனையாளும் தவம் இருந்து அவர் எப்படி தண்ணிக்குள்ளே போய் அந்த த அந்த தவத்துக்கு பேர் வாழ்ந்துட்டேன் தண்ணிக்குள்ளே போய் இருக்கும்பொழுது வெளியே இருக்கக்கூடிய சத்தங்கள் கேட்காது அந்தளவுக்குள்ளே தண்ணிக்குள்ளே இருந்து அந்த தவத்தை மேற்கொண்டு பொழுது அதற்கு பலனாக கிடைத்தவரே திருஞான சம்பந்தர் சரிங்களா அப்போ இப்படி தான் வந்து ஒரு தாய் தந்தையர் ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கணும் நம்ம அப்படி ரேண்டமாக ஜாலியெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கலாம் அப்படி வாழ்கிறது வாழ்க்கை இல்லை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது இன்றைக்கி அது ரொம்ப கேஷுவலாக போச்சு பட் அப்படி இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படி இல்லை ஸோ நீங்கள் கேட்ட கேள்வியில் நம்ம வாங்கி வந்த வரமும் வேலை செய்யும் தாய் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பேருனுடைய உடல்நிலையும் மனோநிலையும் இந்த உடலை ஒரு கட்டத்து ஒரு வாரி வ ஒரு வாராக வடிவமைப்பதற்கும் வேலை செய்யும் ஸோ ரெண்டுமே முக்கியம் அந்த இடத்துல இது ரெண்டும் பெருவாரியே சிங்க் ஆகிறது இல்லை ஆட்சி அப்படின்னு சொன்னால் அவனே மிகப்பெரிய பராக்கிரமசாலியாகவும் திறன் வாய்ந்தவனாகவும் இருக்கிறான் சரிங்களா சரி குரு போஹர் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன கேட்குறாருன்னா அவங்களுடைய மாமனாரின் தாத்தா சித்தப்பா பேரன் அவர்கள் வீட்டில் அதாவது பங்காளி வீட்டில் யாராவது தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கள் வீட்டில் எத்தனை நாள் தீட்டு அப்படின்னு சொல்லி பங்காளி வீட்டில் தவறுனாங்கன்னா எவ்வளோ நாள் தீட்டுன்னு நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா பதினாறு நாள் வரைக்கும் தீட்டு அப்படிங்கிறது நம்மளுடைய கணக்கில் இருக்குது பதினாலு பதினாறு நாளைக்கு அப்புறம் நம்ம என்ன போல பார்க்கணுமோ அதை பார்த்து போய்க்கலாம் ஆனால் அந்த அடப்புன்னு ஒரு காரணமும் ஒன்று இருக்குது ஸோ அது வந்து அவர் அவர் இறந்த நட்சத்திரத்தை பொறுத்து வரும் ஸோ அதை பார்த்துக்குங்க பட் பதினாறு நாளைக்கு நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டோம் அதுக்கப்புறம் எல்லா சுபகாரியங்கள் அப்படிங்கிறதுக்கு போய்க்கலாம் ஆனால் மேட்ரு என்னென்ன இப்போ அடுத்த ஒரு வார்த்தை அவர் கேட்குறது இந்த சமயங்களில் வந்து தியானம் பண்ணுவது மனசில் சாமி படம் பார்த்து கும்பிடுவது ஆகியவற்றை தவிர்க்கணுமா பதினோரு நாட்கள் கழித்து தான் விரதம் இருப்பது பூஜை பண்ணுவது போன்றே செய்யணுமானு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க தியானம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து மனப்பக்குவத்திற்கு உண்டானது மனப்பக்குவம் இல்லாமல் நம்ம ஒரு செயலையும் செய்ய போகிறதில்ல இல்லைங்களா இப்போது அதுதாங்க இது இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் என்ன அந்த வீடு உங்களுக்கு சூழல் சரி இருக்குமான்னு பார்த்துக்கங்க நாலு பேர் வரவும் போகும் வரவும் போகும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியை உட்கார முடியாது ஏன்னா காலையில் நேரத்தில் எழுந்துருச்சு உட்காந்துக்குங்க சாமி வந்து உங்களால் இப்போ விளக்கு பற்ற வைக்கணும் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க இந்த பதினாறு நாள் வரைக்கும் அதுவும் அந்த இறப்பு நடந்த வீட்டில் தான் அது சொந்தக்காரங்க வீட்டிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி விளக்கு பற்ற வைக்கிறது இதெல்லாம் பண்ணணும்னு விருப்பிங்களா பண்ணுங்க ஆனால் என்னெந்த கோடி போத்துனது அந்த இதெல்லாம் சொல்லுவாங்களா அவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த பதினாறு நாளுங்க அந்த ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் பதினாறு நாள் கொஞ்சம் பார்த்து பாத்திரமா இருக்கணும் நம்ம வந்து அந்த ஆன்மா நல்ல நிலையை எய்தணும் அப்படிங்கிறத வேண்டிக்கணும் இதுவே அந்த தியானத்தில் உட்காந்து வேண்டிக்கங்க பதினாறு நாளைக்கு அதை வேண்டுங்க அவங்க நல்ல நிலை அடையணும் அப்படின்னு சொல்லி பிறகு உங்களுடைய சராசரி காரியத்தை செய்யுங்க சரிங்களா ஸோ அதனால தியானத்தை கொண்டு வந்து நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி நிகழ்வோட பொருத்தணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தமே தொடி வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா அகஸ்டின் பார்னபாஸ் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் நல்ல பேருங்க அவர் என்ன கேட்குறாருனா தோழரே அடைந்தவர்களுக்கு சோதிடம் பொருந்துமா இல்லை அவர்களே அவர்களின் வாழ்க்கையை தீர்மானித்து நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லி சோதிடம் அப்படிங்கிறது இந்த உடல் இருக்கிற வரைக்கும் பொருந்தி தான் வேலை செய்யும் பட் ஞானமடைந்தவர்கள் அதை பற்றி எந்த கவலையும் கொள்றதில்லை இந்த உடல் அப்படிங்கிறதும் இந்த பஞ்சபூதமும் இல்லை வெளியே இருக்கக்கூடிய கிரகங்களும் எப்படி நம்மை பாதிக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய மனதை பொறுத்து தான் இந்த பாதிப்பு அப்படிங்கிறது நடக்குது ஞானமடைந்தவர்களுடைய மனோநிலை நல்ல உன்னதமான ஒரு மனோநிலையில் இருக்கும் ஒரு இருக்கிற காரணத்தினால அவர்கள் எந்த நேரத்தில் நினைத்தாலும் அவர்களுக்கு ஏற்றாறு போல தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்க முடியும் செய்வார்களான்னு பார்த்தா செய்ய மாட்டாங்க பிகாஸ் என்ன ஃப்ளோவாக அது பாட்டு போயிட்டுருக்குன்னு எது நடந்தால் எனக்கு என்னென்னு அவங்க போயிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுடைய ஜாதகம் எடுத்து பார்த்து இந்த நேரத்தில் அவங்களுக்கு இது நடக்குமா இது நடக்குமான்னு பார்த்தா ஆமாம் அது காட்டும் அது அவர்களுடைய வாழ்நாளில் நடக்கவும் செய்யும் ஆனால் அதை பற்றி அவங்க ஒரு பொருட்டை எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால அது நன்மை தீமை அப்படின்னு அவங்க பார்க்கவும் மாட்டாங்க அதை பற்றி அவங்களுக்கு கவலைப்படவும் மாட்டாங்க பட் அவர்களால் மாற்ற முடியுமான்னு கேட்டால் எஸ் முடியும் பண்ணுவாங்களான்னு கேட்டால் மாட்டாங்க ஓப்பன் ஏஐ வாட்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா மற்ற நிலை இருந்தால் ஆத்மசித்தி கிடைக்குமா இனவே இனவே எஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பட் கால அளவை பொறுத்து நம்ம என்னை மற்ற நிலை அப்படிங்கிறது ஆத்ம விசாரணை செய்து மனம் முழுவதும் அடங்கி ஒருநிலைப்பட்ட நிலையில் இந்த என்ன ஒரு ஆத்ம ஒரு ஆத்ம சித்தி அப்படிங்கிறது கிடைக்கிறது பட் அது தொடர்ந்து பயிற்சியினால் தான் முடியும் இந்த எண்ணெய் மற்ற நிலை அப்படிங்கிறது யோக பயிற்சியினோடு சேர்ந்து செய்யும் பொழுது இதனுடைய பலன் அப்படிங்கிறத நம்ம சீக்கிரம் பார்க்க முடியும் இந்த சீக்கிரம் அப்படிங்கிறது அவரவருடைய வைராக்கியத்தை பொறுத்தது எவ்வளோ நாள் இவ்வளோ நேரம்லாம் சொல்ல முடியும் அது அவரவருடைய வைராக்கியத்தை பொறுத்தது இறந்த ஆன்மா நம்மளை துன்புறுத்துமா எஸ் வாய்ப்புண்டு இறந்த ஆன்மா நம்ம உடலை பறிச்சுக்க முயற்சி செய்மா உடலுக்குள்ளே இன்னொரு ஆன்மா புகாதுங்க சரிங்களா உடலுக்குள்ளே ஒரு ஆன்மாதான் இருக்கும் ஒரு ஒரு உரையில் ஒரு வாழ் தான் இருக்கும் சரிங்களா ஆனால் நம்மளுடைய என்ன அலைகளில் வந்து மாறுதல்களை இன்னொரு ஆன்மானால் செய்ய முடியுமான்னு கேட்டால் எஸ் முடியும் இப்போ போய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா பிடிச்சிருச்சுன்னா உடம்புக்குள்ளே புகுறது கிடையாது நானும் நம்மளுடைய என்ன அலைகளில் மாறுதலை வந்து அவர்களால் ஏற்படுத்த முடியும் அந்த வகையில் நம்மளை கட்டுப்படுத்துவாங்க சரிங்களா ஸோ இப்போ இப்போ என்ன அலைகள் ஒரு கற்பனைக்கு வச்சுக்கோங்க என்ன அலைகள் இப்படி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த போயிட்டுருக்கிற என்ன அலைகளை அவங்க பிடிச்சிக்குவாங்க ஃபிசிக்கலாக பாடிக்குள்ளே வரல பட் என்ன அலைகளை பிடிச்சிக்குவாங்க இப்போ அவங்க எண்ணம் வந்து இப்படி உள்ளே டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும் நம்மளை விட அவங்க பவர்ஃபுல்லாக இருக்கும்போது அவர்களுடைய எண்ணம் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுவோம் அதனால தான் என்ன சொல்லுவாங்க பே எப்போ பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் நம்ம பயப்படும் போது தான் அவங்களுக்கு என்ன நம்ம பயந்துடும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட எண்ணலைகள் கைமையான ஆயிரும் நம்மளுடைய ஆரா வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு மாதிரி இருக்கும் அது உடஞ்சு போயிடும் அந்த நேரத்தில் வந்து அவங்க டக்குன்னு அவங்களோட எண்ணத்தை நம்மளோட எண்ணத்துக்குள்ளே பாய்ச்சறதுக்கு வந்து வாய்ப்புகள்ங்கிறது அதிகமாக இருக்குது அதனால தான் ஆன்மாக்கள் துன்புறுத்துறதுக்கு இது வரும்போது பயமுறுத்தி பார்ப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் நம்ம சலசலன் ஆகும்பொழுது அதை அவங்க நம்மளை இது பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு ஆனால் தைரியமாக இருந்துட்டோம்னு வச்சிக்கலேன் இறை நம்பிக்கை இறை நம்மை காக்கும் அவ்வளோ தான் வேறு எந்த இடத்துல எந்த இதுவுமே கிடையாது அந் அந்த ஒரு மனோநிலைக்கு அந்த ஒரு உறுதிப்பாடு அப்படி நம்மகிட்ட இருந்து அப்படின்னா யார்னாலே எதுவுமே நம்மளை செய்ய முடியாது சரிங்களா ஸோ இதுதான் உண்டான கேள்விகளும் உண்டான பதில்களும் பிடிச்சி வந்திருக்கும் இன்ஃபர்மேட்டு வந்துருக்கோம் அப்படின்னு நம்பறேன் நாளைக்கு எதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் தொடர்ந்து நினைங்கள் நான் அவங்க இடத்துல நன்றி